கைஸ் வெல்கம் பேக் டு லொல்லு லொல்லு டைம். கடற்கரை நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக இருக்கும். சலசலன் வர காற்றும் கம கமனு பொறிச்சு வைக்கிற மீனும் இப்படி வெளியிலேருந்து பார்க்கும்போது அமைதியாகவும் ஆழமாகவும் தெரிகிற கடல் தம்பி கம்முன்னு இருந்து கும்முன்னு தாக்கிட்டு போயிடுவான். பல்வேறு அதிசயங்களையும் மர்மங்களையும் வச்சிருக்க உலகத்தில் மோசமான 5 கடற்கரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இருக்க ஆல்ற பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடல் சீற்றத்தால் மோசமான கடற்கரை அப்படின்னு பேர் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த பிரேசிலில் இருக்க கோபாகபானா பீச் வந்து அதிக திருட்டு நடக்கிற இடமா இருக்குதா. அங்கே வர்ற டூரிஸ்ட் இருந்து விலை உயர்ந்த கார்கள் மற்றும் அவங்களோட ட்ரெஸ்ஸை களவன்ட்டு போயிடுறாங்களாம். சுமார் 4000 மீட்டர் நீளம் இருக்க இந்த கடற்கரையில் அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்தும் அந்த திருடர்களை பிடிக்க முடியலையா. இதனால அங்கே வர டூரிஸ்டோட எண்ணிக்கையும் கம்மியாகல நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. நியூ சிம்ரா பீச். அமெரிக்காவில் இருக்க புளோரிடா மாகாணத்தில் இந்த கடற்கரை வேகமான காற்றுக்கும் சுறாக்கடிக்கும் ஏற்ற கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க பல மக்களை சுறா மீன் வந்து கடிச்சு தின்றுருக்கான். அதனால பல பேர் இறந்து போயிருக்காங்களா. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அங்கே எண்ணற்ற சுறாக்கள் வந்து இறை பற்றாக்குறையோட இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 1882 வருஷம் மட்டுமே 240 மக்கள் வந்து இந்த சுறா கடிக்கு இரையாயிருக்காங்க. இருந்தாலுமே இந்த நகரத்துக்கு மக்கள் வரத்து குறையவே இல்லை, இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சன்செட் இன் செயின்ட் மார்டின் பீச். இந்த பீச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இல்லையா. இந்த பீச்சுக்கு பக்கத்திலே ஜூலியானா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட லேண்டிங் ஸ்பாட் இருக்குது. அதனால இங்கே ஏரோப்ளானை பார்க்குறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரோப்ளேன் லேண்ட் ஆகிற சமயத்தில் நிறையா ஹீட்டை வந்து வெளியேற்றுறதுனால மக்களுக்கு ரேஷஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. இதனால் சில பேர் இறந்தும் போயிடுறாங்க. இந்த ஆபத்தை உணராமல் இதை பார்க்குறதுக்குன்னே நிறைய மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பிளாக் சேண்ட் பீச். இந்த பீச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக பிளாக் கலர் மண்ணோட ஜொலி ஜொலிக்குது இல்லையா. யாரெல்லாம் கடற்கரையில் உங்க பேரை மண்ணில் எழுதி வீடு கட்டி விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. இந்த பீச்சுக்கு பக்கத்தில் அலைக்கலால் நேஷனல் பார்க்லேருந்து ஒரு எரிமலை 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சு சிதறி இருக்கு. இதனால 700 மேற்பட்ட வீடுகள் வந்து தரைமட்டமாக இருக்கு. பிளாக் கலர் ராக்ஸ் இந்த சைடு வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. சீசருக்கு பக்கத்தில் வருடம் போக போக இந்த தண்ணி ராக்ஸ் மேலே பட்டு பெரிய பெரிய பாறைலாம் உடஞ்சி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் இந்த மண்ணை இந்த கலரில் இருக்குது. இப்படி அப்பப்போ வேல்கொண்ணை வெடித்து நேரடியாக எரிமலையிலேருந்து வரும் லாவா வந்து இந்த கடல் நீரில் விழுறதுனால இங்கே இருக்கும் நீர் வந்து அதிகமாக வெப்பமாயிருது. அதனால அரசாங்கம் இந்த இடத்துக்கு யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 1.5 நீளமுடைய கடற்கரை ஒன்று நியூவாக உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹானகாபியா பீச். ஹவாயில் மோசமான கடற்கரைக்கு எக்ஸாம்பிளாக இந்த ஹானகாபியா பீச்சை சொல்லலாம். கலலு மலைப்பகுதியில் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பியூட்டிஃபுல்லான பீச் வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். இந்த கடற்கரைக்கு 2 முகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று என்னென்னா, அது ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல பல எச்சரிக்கை போர்டை நீங்கள் பார்க்கலாம். திடீர்னு கம்முன்னு இருக்க அலை வந்து கும்முன்னு தாக்கிட்டு போயிடுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி பல பேரை இந்த கடற்கரை வந்து இழுத்துட்டு போயிருக்கு. நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க கூட இந்த கடல் அலையில் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் 20 பேரை இந்த கடல் வந்து இழுத்துட்டு போயிருக்கு. அவங்கள பற்றி ஒரு நியூஸ் கூட இன்ன வரைக்கும் கிடைக்கல. இயற்கையில் எல்லாமே அழகுதான், ஆனால் மனிதர்களோட கை பட்ட பிறகுதான் மெல்ல மெல்ல அழிய தொடங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி கிஃப்டா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.